ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து சாத்ரிவாலி. இது நம்ம ராகுல் பேச்சு நடித்தது. ஓகே, கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஹீரோ வந்து வேலைக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹீரோயினை பற்றி எடுப்போம். ஹீரோயினை பொறுத்தவரை ராகுல் பேச்சிங் வந்து ஒரு வீட்டில் வந்து கெமிஸ்ட்ரி டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து சூதாட்டம் மாதிரி பண்ணி அப்படியாவது கணவரும் பார்த்துட்ருப்பாங்க. நான் அப்படியே இழந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ராகுல் பேச்சிங்க்கு வந்து ஒரு காண்டம் கம்பெனியில் வந்து டெஸ்டர் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனாக சொல்லிடுவார். ஏன்னா அவங்க பண்ணுறது பார்த்து எப்படின்னா காண்டம் ஒன்று பிஞ்சு போயிடும், இல்லை ஈஸியாக ஏர் டெஸ்ட் தங்க மெடிச்சுருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த பொண்ணை கூப்பிட்டு நீ வா டெஸ்டிங்னோடனே இந்த பொண்ணு வெளியே சொல்ல பயப்படும். நான் வெளியே சொன்னேன் மான பெருமைன்னு சொன்னே, இல்லை நான் வெளியே யாருக்கும் சொல்லாமல் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னோன்னே எனக்கு 50,000 தரணும் ஓகேவான்னு சொல்லணும். நான் டீலுக்கு ஒத்துக்குவேன். அப்புறம் அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணும், அங்கே இருக்க லேப்டாக்ஸ் அப்புறம் மாற்றும். ஸோ சூப்பராக கம்பெனி போயிட்டுருக்கும். இந்த சமயத்தில் வந்து இந்த பொண்ணு கல்யாணமும் ஆகும். ஸோ கல்யாணம் ஆகிறப்ப வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படி அப்படிங்கிறக்காக நான் ஒரு அம்பர்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டில் சொல்லி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மீதி கதை போகிறாமே வந்து என்ன பண்ணால், அவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அப்புறம் பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, இதனால இந்த சமூகம் எப்படி பார்க்குது, காண்டம்ங்கிறது ஒரு சமூகம் எவ்வளோ கேவலமாக பார்க்குது அப்படிங்கிறத ஆரம்பித்து அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஒரு விழிப்புணர்வுக்காக நான் வீட்டோட்டே வெளியே வரேன், ஒரு பயாலஜிக்கல் டீச்சரு, ஒரு செக்ஸ்னா என்னன்னு சொல்லி தர வக்கில் இல்லாதவன், ஒரு கூச்சப்பட்டு பொண்ணுங்க தனியாக பசங்க தனியாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவங்களுக்குலாம் எதுக்கு இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா காமிச்சமாக இருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி படம். சான்ஸ் மிஸ் பண்ணால் பாருங்கள். உண்மையிலே சூப்பர் ஒர்த்தான படம். டாடா, பாய்.